ஏதோ ஒரு ரீசன்னால் கனெக்ட் ஆகியிருக்கும் இல்லைங்களா அப்படி கனெக்ட் ஆகி இருந்துச்சுன்னா அதுதான் ஃபங்க்ஷன் சரிங்களா ஸோ ஒரு செட் ஏவும் செட் பியும் ஏதோ ஒரு ரீசன்னால் கனெக்ட் ஆகி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் கீழே என்னென்ன வரும்னா டொமைன் கோடொமைன் ரேஞ்ச் இந்த மூணுமே வரும் ஃபஸ்ட்டு டொமைன்னா என்னென்னு பார்க்கலாம் உங்களோட லெஃப்ட்ன் சைடில் இருக்கு இல்லைங்களா இந்த செட் ஏ இதில் இருக்கிற எலமெண்ட்ஸை தான் நம்ம டொமைன் அப்படின்னு சொல்கிறோம் உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது இல்லைங்களா இந்த செட் பி இதில் இருக்கிற எலமெண்ட்ஸை தான் நம்ம கோ டொமைன் சொல்கிறோம் அப்போ ரேஞ்சுனால் என்னென்னா இந்த இங்கே செட் ஏல இருக்கிற நம்பர்ஸ் ஏதோ ஒரு விஷயம் ஐ மீன் ஏதோ ஒரு நம்பர் கூட லாக் ஆகியிருக்குல்ல அந்த லாக் ஆகியிருக்க நம்பர்ஸை தான் நம்ம வந்து ரேஞ்சுன்னு சொல்லுவோம் ஸோ இதில் ரேஞ்ச் என்னென்ன த்ரீ ஃபைவ் செவன் நைன் ஓகேங்களா இது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ரேஞ்சுன்னு சொல்கிறோம் அதாவது range இஸ் நத்திங் பட் த செட் ஆஃப் ஆல் இமேஜஸ் அதுதான் ரேஞ்ச் ரேஞ்சை வந்து இமேஜ்னு சொல்லுவாங்க இப்போது இதில் ஒரு புதுசாக ஒரு இது இன்ட்ரடியூஸ் ஆகுது அது என்னென்னா ரிலேஷன் இப்போ பாருங்கள் இந்த ஏழில் இருக்கிற ஒன் த்ரீ கூட தான் கனெக்ட் ஆகணுமா அப்போ அதை யார் டிசைட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு மேலே வந்து ஒரு விஷயம் இருக்குது இல்லையா எக்ஸ் டென்ஸ் டூ டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இது தான் அதை டிசைட் பண்ணுறது இதுக்கு பேர் தான் ரிலேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த செட்டு ஏல இருக்கிற இதை ஆல்ஃபெட்டிக்கல் இதில் ரெப்ரஸன்டேஷனில் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் அப்போது எக்ஸில் இருக்கிற நம்பர் யார் கூட கனெக்ட் ஆகணுன்றதை டிசைட் பண்ணுறது எதுனா இந்த டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இதை எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா இப்போ ஏல என்ன இருக்கீங்க ஒன்று இருக்குங்களா இப்போ இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுற பாருங்க இப்போ டூ இன்டூ ஒன் ப்ளஸ் ஒன் டூ சார் என்னது டூ ஸோ டூ ப்ளஸ் ஒன் த்ரீ அப்போது ஒன் யார் கூட கனெக்ட் ஆகணும் த்ரீ கூட தான் கனெக்ட் ஆகணும் அப்போ டூன்னும்போது டூ டூ சார் ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் டூ வந்து ஃபைவ் கூட கனெக்ட் ஆகணும் த்ரீ டூ சார் சிக்ஸ் ப்ளஸ் ஒன் செவன் த்ரீ செவன் கூட தான் கனெக்ட் ஆகணும் ஃபோர் டூ சார் எயிட் எயிட் ப்ளஸ் ஒன் நைன் ஃபோர் நைன் கூட தான் கனெக்ட் ஆகணும் ஸோ இதை டிட்டர்மைன் பண்ணுறது தான் ரிலேஷன் சரிங்களா ஸோ இப்போ நமக்கு டொமைன் கோடொமைன் ரேஞ்ச் அண்ட் ரிலேஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ அப்ரிவேஷனுக்கு போகலாம் ஓகே இப்போ பாருங்க ஃபங்க்ஷன் த ஃபங்க்ஷன் இஸ் அன் ஆப்ஜெக்ட் தட் அசோசியேட்ஸ் எவ்ரி ஆப்ஜெக்ட் இன் சம் செட் ஏ வித் கரஸ்பாண்டிங் ஆப்ஜெக்ட் இன் சம் செட் பி சப்போஸ் ஏ அண்ட் பி ஆர் டூ நான் எம்டி செட் தென் அ ரூல் ஆஃப் எஃப் தட் அசோசியேட் வித் எலமெண்ட் ஆஃப் ஏ வித் யூனிக் எலமெண்ட் ஆஃப் பி இஸ் கால்ட் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி இங்கே ஒன்றும் இல்லை நான் சொன்ன மாதிரியே தான் சொல்லியிருக்காங்க செட் ஏவும் செட் பியும் ஏதோ ஒரு விஷயத்தினால அசோசியேட் ஆகியிருந்துச்சுன்னா அதுதான் ஃபங்க்ஷன் இதை எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஆர்டரில் எல்லாத்தையும் ரொம்ப டிஸ்கிரைப் பண்ணி மென்ஷன் பண்ண முடியாது இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் எஃப் ரெண்டு செம கோலன் எஃப் போட்டு ரெண்டு கோலன் வச்சு ஏ டூ பி இதுக்கு என்ன அர்த்தம்னா எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஏ டூ பி இதுதான் இதோட அர்த்தம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு ஃபங்க்ஷன் வந்து வந்திருக்கு அப்படின்றது உங்களோட தெரிஞ்சுருக்கணும் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ ஒய் பிலாங்ஸ் டு பி இதுக்கு என்ன மீனிங்னா நம்ம ஆல்ரெடி நெக்ஸ்ட் இதில் பார்த்தது தான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸில் ஏயில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் நான் என்னென்ன எடுத்துக்க போகிறேன் ஆல்பட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் ஒய்ன்னு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ எக்ஸ்கிறது டென்ஸ் டூ ஏ லையா அதாவது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ எக்ஸுன்றது ஏக்கு ஏ ஏ ஏ வச்சு தான் பிலாங்ஸ் ஐ மீன் எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு ஏ அதே மாதிரி ஒய் வந்து பிலாங்ஸ் டு பி இந்த இ போட்டு ஒரு சிம்பிள் போடுறோம் இல்லைங்களா இப்படி போட்டோம் அப்படின்னா பிலாங்ஸ் டு அப்படினோம் இது இதுக்கு சார்புடையது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் நான் சொன்ன மாதிரி இங்கே ரேஞ்சில் இருக்கிறது இல்லைங்களா இது எல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இமேஜ்னு சொல்கிறோம் இது யார் கூடலாம் லாக் ஆகிருக்கோ அது எல்லாமே இமேஜ்னு சொல்கிறோம் சரிங்களா இப்போ வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது எதுக்குன்னா இந்த ஃபங்க்ஷன் வர்றதுக்கு ஃபஸ்ட்டு அது ரூல் என்னென்னா A and B should be non-empty. அதாவது எந்த நம்பர்ஸும் இல்லாமல் கூடாது. அப்படின்னு சொல்கிறாங்க Next ரூல் என்னன்னா Each element ஆஃப் ஏ ஷுட் ஹாவ் இமேஜ் இன் பி இங்கே ஏல இருக்கிறது கண்டிப்பாக ஒரு பி பீல இருக்க ஏதாவது ஒன்று கூட லாக் ஆகியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நோ எலமெண்ட் ஆஃப் ஏ ஷுட் ஹாவ் மோர் தென் ஒன் இமேஜ் இன் பி ஏல இருக்கிற எலிமெண்ட் ஒ ஒன்றுக்கு மேலர் இமேஜ் வச்சக்கூடாது அதாவது ஒன்னே த்ரீ கூடையும் கனெக்ட் ஆகக்கூடாது ஃபோர் கூடயும் ரெண்டு ரெண்டு கூட கனெக்ட் ஆகக்கூடாது ஒரே இமேஜ் அது ஒரே நம்பர் வந்து ரெண்டு இமேஜ் கூட கனெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதெல்லாம் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க இதை நம்ம எக்ஸாம்பிளுக்காக வச்சு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு முன்னாடி நாலு செட் ஆஃப் நாலு செட் ஆஃப் டயக்ராம்ஸ் இருக்குது இதில் ஃபஸ்ட்டு டயக்ராம் இதில் எதெல்லாம் ஃபங்க்ஷன் எதெலாம் நான் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு சொல்லிடலாம் இப்போ இது உங்களுக்கு ஈஸியான ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்கிறேன் இப்போ இதில் இருக்குது இல்லைங்களா இப்போ ஏ பி சி டீன் இருக்கு இல்லையா இதில் இருக்கிறத இந்த செட் ஆஃப் ஏ இதை ஏன்னு நம்ம வச்சுக்கலாம் ஸோ இந்த செட் ஆஃப் ஏவை வந்து நீங்கள் ட்ரீஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது எல்லாமே ட்ரீஸ் இது எல்லாமே ஃப்ரூட்ஸுன்னு வச்சுக்கோங்க இப்போது இது சப்போஸ் ஆப்பிள் ட்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா இது உங்களுக்கு ஆப்பிள் ஃப்ரூட் கொடுக்கும் ஒரே ட்ரீ எங்கேயாவது ரெண்டு ஃப்ரூட் கொடுக்குமா இது ஆப்பிள் இது ஆரஞ்ச் இது பனானா ஒரே இருந்து ஆப்பிளும் ஆரஞ்சும் காய்க்குமா காய்க்கவே காய்க்காது ஸோ இதுதான் சொல்றேன் சொல்கிறேன் செட் ஆஃப் ஏல இருக்கிற எல்லாமே ஏதாவது ஒரு நம்பரோட தான் அட்டாச் ஆகிடணும் ஏன்னா இது எல்லாமே ட்ரீ ஏதாவது ஒரு ஃப்ரூட்டை தான் தரும் ஒரு விதமான ஃப்ரூட்டை தான் தரணும் எல்லா விதமான ஃப்ரூட்ஸையும் அதை தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதில் பாருங்க இந்த எல்லா ட்ரீஸுமே ஒரு ஃப்ரூட்டை தருதா ஏ வந்து ஓகே இது ஒரு ஆப்பிள் ட்ரீயாக இருக்கலாம் ஆப்பிளில் தருது பியும் சியும் பாருங்க இது ரெண்டுமே சேம் ட்ரீயாக கூட இருக்கலாம் தானே இது ரெண்டுமே இப்போ ஒரே ஆரஞ்சு ட்ரீயாக இருந்தால் ரெண்டும் சேர்ந்து ஆரஞ்சஸை தான் தரும் ஸோ கியூ கியூ இஸ் அண்ட் ஆரஞ்ச் அப்போ டி டி வந்து ஒரு பனானா ட்ரீ பனானாவை தான் தருது ஸோ கண்டிப்பாக இது ஒரு ஃபங்க்ஷன் ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன் கிளிக் ஆகிடுச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா பி பியில் பாருங்கள் என்ன நடக்குதுன்றது ஏன்றது ஆப் ஆப்வியஸ்லி நான் சொல்லியிருக்கேன் உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க டொமைன் எல்லாமே ட்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த டொமைனில் இருக்க ட்ரீஸ்லாம் என்னென்ன ஃப்ரூட்ஸ் தது பாருங்கள் ஏ வந்து ஆற தருது டியும் ஆற தருது ஓகே ஸோ இது ரெண்டுமே சேம் ட்ரீயாக இருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ விட்டுடலாம் மறுபடியும் பாருங்கள் ஏ அகெய்ன் கியூவையும் தருது எங்கேயாவது ஒரே ட்ரீ வந்து ரெண்டு விதமான ஃப்ரூட்ஸை தருமா தராது ஸோ கண்டிப்பாக திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஓகேங்களா இப்போ அதே மாதிரி இதை பாருங்கள் இதில் இருக்கிற ஒரு ட்ரீ வந்து கரெக்டாக மென்ஷன் ஆகிருக்கு இந்த ரெண்டும் சேம் ட்ரீயாக இருக்கலாம் ஓகே ஆனால் இதுக்கு பாருங்கள் யூ டோன்ட் ஹாவ் எனி அதர் இமேஜ் இமேஜ் கிடையாது ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் அ ஃபங்க்ஷன் இது பாருங்க அப்புறம் எல்லா ட்ரீஸுக்குமே உங்களுக்கு ஒரு ஒரு ஃப்ரூட் கிடச்சிருக்கு மிச்சம் வந்து இந்த சைடில் வந்து உங்களுக்கு மிச்சம் ஆகலாம் டொமைனில் மிச்சம் ஆகலாம் ஏன்னா நமக்கு தேவை ரேஞ்ச் மட்டும்தான் ரிலேஷன் இருந்தால் தானே கனெக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ டொமைனில் வந்து மிச்சம் ஆகலாம் ஸோ திஸ் இஸ் எ ஃபங்க்ஷன் ஓகேங்களா இப்போ நல்லா புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு இதை வந்து டேர்ம்ஸில் மேட் மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸில் சொல்லணுன்னா டொமைனுக்கு கோ டொமைனில் இமேஜ் போடும்போது மோர் தென் ஒரு இமேஜ் வரக்கூடாது ஓகேங்களா இது பாருங்கள் மோர் தென் ஒன் இமேஜ் வந்திருக்கு இந்த மாதிரி வரக்கூடாது ஒரு டொமைனுக்கு ஒரு கோடொமைன் தான் இருக்கணும் ஓகேங்களா பட் இங்கேருந்து ரெண்டு பேர் வந்து ஒரே ஃப்ரூட்டு வந்து இது பண்ணலாம் சரிங்களா ஸோ இதை வந்து நீங்கள் யோசிச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்ச் ரேஞ்ச் வந்து பிலாங்ஸ் டு கோடொமைன் கோடொமைன் கோடோமைன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் பீல இருக்கிற எல்லா நம்பர்ஸும் கோடோமைன் பட் எல்லாமே ரேஞ்சாக இருக்காது ஓகேங்களா இந்த ரிலேஷனுக்கு எதுலாம் அடாப்ட் ஆகிருக்கோ அதுதான் ரேஞ்சாக இருக்கும் அதனால ரேஞ்ச் அப்படின்றது வந்து உள்ளே தான் வரும் பட் நாட் ஆல் த நம்பர்ஸ் இன் கோடோமைன் பிலாங்ஸ் டூ ரேஞ்ச் புரியுறதுங்களா ஸோ இதுதான் நம்மளோட ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திஸ் இஸ் அ ரிலேஷன் திஸ் இஸ் நாட் அ ரிலேஷன் திஸ் இஸ் நாட் அ ரிலேஷன் திஸ் இஸ் அிலேஷன் ஓகேங்களா ஸோ இதை மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கணும் is இஸ் relation. இப்போ எப்படி உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஒரு டொமைன் அதாவது ஒரு செட் ஆஃப் ஏக் வந்து ஒரு இமேஜ் மட்டும் தான் இருக்கணும் மோர் தென் ஒன் இமேஜ் இருந்து தான் இட் இஸ் நாட் அ பங்கன் சரிங்களா தேங்க்யூ